முதல் முதலில் ராஜேந்திர சோழனை பத்தி நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவலுடைய பெயர் மித்ரன். இது ஒரு சோழ தூதுவனின் கதை. இந்த புத்தகம் அமேசான் மற்றும் டூநூல் இணையதளங்கள்ல கிடைக்குது. உங்களுக்கு நாவல் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. இந்த புத்தகத்தோட அமேசான் மற்றும் டூநூல் லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்கி படிச்சு பாருங்க. நாம கல்வெட்டுல நிறைய செய்திகளை பத்தி பார்த்தோம். இந்த அரசர் இந்த கோவிலை கட்டினார், இந்த அரசர் இவ்வளவு பொன் தானம் கொடுத்தார், இவர் இது பண்ணார், அவர் அது பண்ணார், ராஜராஜ சோழனுக்காக ஆயுள் விருத்தி ஆகிறதுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைக்க சொல்லி அவருடைய சேவகன் ஒரு கல்வெட்டு கொடுத்தார், பொன் கொடுத்தார், தானம் கொடுத்தார், இந்த கோவிலுக்காக இவ்வளவு நிலங்கள் தானம் கொடுக்கப்பட்டது, சாமாமுவா பேராடு கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் கல்வெட்டு செய்தி பார்த்தோம். இதிலிருந்து வித்தியாசப்பட்டு மேலே ஒரு படி போய் கல்வெட்டில் சொல்லக்கூடிய காதல் பற்றி பார்த்தோம், கொலை பற்றி பார்த்தோம், ஏன் சூசைடு பற்றி கூட பார்த்தோம். அப்புறம் இயற்கை சீற்றமாக இருக்கக்கூடிய பூகம்பம் வந்ததை பற்றின ஒரு கல்வெட்டு தகவல் கூட நம்ம சேனலில் காணொலியாக பார்த்தோம். ஆனால் பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, குட்டிசா தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இப்போது எழுந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பேய்களை பற்றியும் பிசாசுகளை பற்றியும் குட்டிச்சாத்தானை பற்றியும் நிறைய திரைக்கதைகளும் நிறைய கதைகளும் கட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய திரைப்படம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பேய்களை பற்றியோ இல்லை பிசாசை பற்றியோ இல்லை சாத்தான்கள் பற்றியோ ஏதாவது குறிப்புகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்த்த போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி நண்பர்களே, பேயை பற்றி பிசாசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள், சரியா? அப்போ தான் அடுத்த காணொலி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியும். சரி, அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு கல்வெட்டு தரவு கிடைச்சிது. அதை பற்றி தான் இந்த முழு காலனியும் இருக்க போகுது. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அப்போது பிசாசை பற்றியும் பேயை பற்றியும் நம் முன்னோர்கள் என்ன நினைத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். ஏப்பா, எப்போ பார்த்தாலும் அரசர் அது பண்ணார், ராஜேந்திர சோழர் இது பண்ணார், இந்த பல்லவர் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் சொல்லக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்புறம் சூசைட் போனேன், அப்புறம் நிலநடுக்கம் வரைக்கும் போனேன். இப்படியே பயமுறுத்திட்டு இருந்துட்டு திடீர்னு கல்வெட்டில் பிசாசை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு வந்து உட்காந்துருக்கே அப்படின்னா நமக்களை கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, கல்வெட்டில் பிசாசை பற்றி சொல்லியிருக்காங்க. பேயை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லை குட்டிச்சாத்தானை பற்றி சொல்லியிருக்காங்களோ இல்லை பிசாசை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, கொஞ்சம் வருடம் முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் பிசாசு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அது என்னுடைய குருநாதர் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் இயக்கிய ஒரு படம். அந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு மன்னிப்பு வழங்குது அப்படிங்கிறது தான் அந்த கதையோட கரு. மன்னிப்பு வழங்குறது மனுஷன் தான் வழங்கணும் அப்படின்னு இல்லையே, பிசாசு கூட வழங்கினா இப்படி இருக்கும், மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதை முழுக்க பேசுது. எனது பிசாசம் மன்னிக்குமா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் கேட்டாங்க. அப்புறம் படம் பார்க்க பார்க்க மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது பிசாசு மன்னிக்குது அப்படிங்கிறது. அப்போது பிசாசு மக்களுக்கு ஏதோ நன்மை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் அந்த கதையாக இருந்திருக்கு. மன்னிப்பு உறக்க சொல்லப்பட்ட இடமா இருந்திருக்கு. சரி, இப்போ அந்த கதைக்கும் இந்த கல்வெட்டுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இருக்கு மக்களே, பார்க்கலாம். பிசாசு, இந்த பிசாசுங்கிற வார்த்தையோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு எங்கே நமக்கு கிடைக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி அப்படின்னு சொல்லி ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி திருக்குளக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோயில், அந்த குடவரை கோயிலில் தான் இந்த பிசாசை பற்றி சொல்லியிருக்காங்க. பிசாசு அப்படின்னு சொன்ன உடனேவே ஒரு கொடூரமான முகம், ஒரு அழுக்கான துணி போட்டிருக்கும், இல்லைன்னா ரத்தக்கரையோட துணி இருக்கும், மேலெல்லாம் அப்படி கை கால்லாம் அப்படி கீறி ரத்தத்தோடு இருக்கும், முடி இப்படி விரித்து போட்டிருக்கும், பே அப்படின்னு முன்னாடி வரும் அப்படின்னு தான் நம்ம சினிமாவில் காட்டியிருக்கோம். ஆனால் இந்த பிசாசு என்னமோ ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்குங்க. எப்படிடா சொல்கிற ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த பிசாசோட பேரை அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய
ஊரணிக்கு வச்சிருக்காங்க. ஊரணி அப்படின்னு சொன்னால் நீர்நிலை, அந்த நீர்நிலையில் தண்ணி ஊற்றுலேருந்து ஊறிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம ஏரி, குளம், வாய்க்கால், வரப்பு, அதுக்கப்புறமா கிணறு, அது மாதிரிலாம் சொல்கிறோம். அது மாதிரி ஒரு நீர்நிலையோட பேர் தான் ஊரணி. இந்த ஊரணிக்கு பிசாசோட பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்க? மூவேந்த பிசாசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டை முழுக்க இப்போ பார்த்துடலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திருக்கோளக்குடி முன்பில் ஊரணி மூவேந்த எனும் பாசாசிந்த பேர் அப்படின்னு சொல்லுது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கிறத முன்னாடி பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்கிறத இன்னொரு தடவை பார்ப்போம். என்னன்னா, திருக்கோளக்குடி முன்பில் இருக்கக்கூடிய ஊரணிக்கு மூவேந்த பிசாசு அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது இந்த கல்வெட்டு. சரி, ஊரணிக்கு பேர் வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பிசாசோட பெயரை வந்து இந்த ஊரணிக்கு வைத்ததுனால அது ரொம்ப முக்கியமான விஷயமா கருதுதா? அந்த பிசாசு மக்களுக்கு நன்மை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊரணியோ இல்லை ஒரு ஏரியோ, ஒரு குளமோ இல்லை ஒரு வாய்க்காலோ, ஏதோ ஒரு நீர்நிலை, எனி ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், அதுக்கு எப்பொழுதுமே அந்த ஊர் தலைவனுடைய பெயரோ இல்லை அந்த ஊருடைய பெயரோ இல்லை அரசனுடைய பெயரோ இல்லை அரசன் வாகை சூடி வெற்றியடைந்தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெயரோ இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவன் இல்லை அந்த ஊருக்காக உயிர் நீத்தவன் அவனுடைய பெயர் தான் அந்த ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் ஒரு நீர்நிலைக்கும் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வரலாற்று அறிஞர்கள். அப்போது அப்படி இருக்கும் போது ஒரு ஊரணிக்கு பிசாசோட பெயர் வச்சிருக்காங்க, மூவேந்த பிசாசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம சற்று சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள். ஏன்னா அந்த பிசாசு ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த பிசாசோட பெயரை இந்த ஊரணிக்கு வச்சிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பிசாசு மேல மக்களுக்கு நம்பிக்கையும் இருந்திருக்கு, ஒரு நல்மதிப்பும் இருந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. அப்போ மக்கள் பிசாசு பேய் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் நம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு தெரிய வருது. அப்போ இப்போ இந்த பிசாசு பேய் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, அதை மாதிரி இருந்தது இல்லை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுறது தான் உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கல்வெட்டு அப்படிங்கிறது வெறுமனை ஒரு கோவிலோட டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வருது. நான் தொடர்ந்து இந்த மாதிரி கல்வெட்டை பற்றி தேடிட்டு இருக்கும்போது தான் வரலாறு.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் பார்த்தேன். அந்த வெப்சைட்ல தான் இந்த பிசாசை பற்றின கல்வெட்டோட செய்தி கிடச்சிது. அதனால நன்றி வரலாறு.com, அவங்க மட்டும் இதை எழுதலை அப்படின்னா எனக்கு இதை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்காது. நீங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் போனீங்க அப்படின்னா இந்த பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளக்குடியில் இருக்கக்கூடிய குடவரை கோயிலை போய் பாருங்கள். போய் அந்த பிசாசு கல்வெட்டை படிக்க முடிஞ்சால் அதையும் படித்து பாருங்கள். அந்த ஊரணியும் போய் பாருங்கள். இப்போவும் அந்த ஊரணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன ஆச்சோ நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நான் இன்னும் அந்த ஊருக்கு போய் பார்த்ததில்ல. கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துட்டு அந்த ஊரை பற்றியும் அந்த இடத்தை வைத்து ஒரு காணொலி நான் பதிவிடுறேன், விரைவில் செய்வோம். இவ்வளோதான் இந்த காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூடி பகிர்ந்துக்குங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி வெவ்வேறு விதமான காணொலிகள் வரும். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.